ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நடிகர்கள் பல மை டியர் பூதம். அஸ்வந்த் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பையன், அவருக்கு திக்கி திக்கி பேசக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு. இதனால அவர் எல்லாருமே கிடல் பண்றாங்க, இல்ல பேச விட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு மேஜிக்கல் பவர் கொண்ட ஒரு ஜீனியோட, அதாவது ஒரு பூத தொழில் படிக்குது. அந்த பூதம் தான் பிரபுதேவா. நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா என்ன, பிரபுதேவாவுக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அஸ்வந்தோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு கதை நகர. கிளைமேக்ஸ்ல என்ன முடிவு என்பது இந்த சோலாரஸ் நைட்டும் ஜென்ஜி ஷைனிங் அட்டாக்கும். இந்த மைடியர் பூதம் படத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சின்ன பசங்களோட மைண்ட் செட்லயும், செகண்ட் ஹாஃப்ல எமோஷன்ஸை பேஸ் பண்ணி மெச்சூராவும் டீல் பண்ணிருக்காங்க. இதனாலே ஒரு முழுமையான படம் பார்த்த ஃபீலிங்கே நமக்குள்ள உருவாகல. படத்துல வர ஒரு கேரக்டர் விடாம எல்லாருமே இன்கன்சிஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தந்திருந்தாங்க. இதுக்கு பேலன்சிங் ஆக்டா லீட் கேரக்டர்ஸ் மூணு பேரும் வேற வேற இடங்கள வர எமோஷனல் மூமெண்ட்ஸ்ல அவங்க நடிப்பு திறமையை காட்டியிருந்தாங்க. பிரபுதேவா பார்க்கும்போது எனக்கு அலாவுதீன் வில் ஸ்மித் தான் ஞாபகம் வராரு. அவர் கண்ணில் அந்த தேஜஸ் இருக்கணுன்ற காரணத்துக்காக கான்டாக்ட் லென்ஸ் தான் யூஸ் பண்ணாலும் தெரியல. அதனால கண்ணும் காது மட்டும் தனியாக உறுதலாவே இருந்துட்டு இருந்தது. அவரோட பையனை பத்தி ரிவீல் பண்ற சீன்ல மனுஷன் கலக்கிட்டாப்ல. ரம்யா நம்பீசனுக்கு டிபிக்கல் அம்மா ரோல், அதை அவங்க அலட்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அஸ்வந்தை பொறுத்த வரைக்கும் டைலாக் டெலிவரி சேர்த்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு ஓவராக போன மாதிரி இருந்ததை குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். டெக்னிக்கல் வைஸ் இந்த மைடியர் பூதம் ஒரு அண்டர்வெல்மிங்கான படம் தான். சினிமோடகிராஃபி எடிட்டிங்லாம் டோட்டல் லெட் டவுன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர பெரும்பாலான ஃபேண்டசி சீன்ஸில் நம்ம ஊர் கிராஃபிக்ஸ் நல்லா அப்பட்டமாக தெரியுது. டிஇமான் யூஸ் பண்ண டாம் அண்ட் ஜெரி மியூசிக்கை கேட்டு கேட்டு நான் கடுப்பானப்ப, பிரபு தேவாவோட டான்ஸுக்கும் இமான் போட பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு வேற வேற டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் வர எமோஷனல் மூமெண்ட்ஸோட பிஜிஎம் மட்டும் பரவாயில்ல. படத்தில் இருக்க ஒரு சில பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த திக்குவாய் ப்ராப்ளம், அதுக்கு ஜீனியோட அட்வைஸ், அதன் மூலமாக ஜீனியோட விடுதலைன்னு கையில் எடுத்துருக்க லைன் பல படங்களில் பார்த்த ஒன்றா இருந்தாலும் அதில் எமோஷனை கலந்து புது விதமாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் எந்த இடத்துல அசிங்கப்படுறனோ அங்கே ஜெயிச்சு காட்டுறேன்னு அவருக்கு இருக்க வீக்னஸே ஸ்ட்ரென்த்தாக மாற்றி அஸ்வந்த் சக்சீட் ஆகிற மூமெண்ட், தன்னோட ப்ராப்ளம் மற்றவங்க பார்த்ததுக்கும் ஜீனி பார்த்ததுக்குள்ள வித்தியாசம்னு செகண்ட் ஹாஃபில் வர பெரும்பாலான மூமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருந்ததுனே சொல்லலாம். இதுக்கு ஒரு வேளை இருகோடுகள் எஃபெக்ட்னால படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் படு மோசமாக அமைஞ்சதோட காரணமாக இருக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சின்ன பசங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியல. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். அஸ்வந்துக்கு ஜீனி கிடைக்கிற ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல தொடங்கி கிளைமேக்ஸ்ல எண்டு கார்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் பெரும்பாலான சீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் அமைஞ்சு போச்சு. படம் முழுக்க எனக்கு லாஜிக்கலான கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்கணும் சொல்லி தோண்டிட்டே இருந்தாலும், இது ஒரு ஃபேண்டசி படம் சொல்லி எவ்வளவு நேரம் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அது என்னென்ன சொல்லி சொல்ல ஆரம்பிச்சா, இந்த வீடியோட டியூரேஷன் படத்தோட டியூரேஷனோட அதிகமாக போகுன்றதுனால அதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆக மொத்தம் இந்த மைடியர் பூதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். செகண்ட் ஆஃப்ல வர ஒரு சில எமோஷனல் மூமெண்ட்ஸுக்காக உங்ககிட்ட காலமும் நேரமும் காசும் மனம் அதிகமாக இருந்தால் குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நிலால பாட்டி சுட்ட வடிய சாப்பிட மறந்துடாதீங்க. எப்பவுமே நாம ஒரு ரிவ்யூக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பாயிண்டாவது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் இந்த ரிவ்யூக்கு தான் எவ்வளோ நேரம் யோசிச்சும் பாயிண்டே வரல. எப்படியோ மேனேஜ் பண்ணி பாயிண்டே இல்லாமல் இந்த ரிவ்யூ முடிச்சாச்சு. ரிவ்யூவிலே பேசுறதுக்கு என்ன பாயிண்ட் இல்லாத, அப்போ ரிவ்யூ முடிச்ச பிறகு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாத காரணத்தினால மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை ராஜன் டிவிஜன் நடிகர் பல மற்றும் வணக்கம்.